வணக்கம், நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். பனாரஸ் பேன் இண்டியா படமாக வெளிவந்திருக்கிறது. ஜாயத் கான், சோனல் நடித்திருக்கிறார்கள். டைரக்ஷன் ஜெயதீர்த்தா, இசை அஜனிஸ் லோகநாத், ஒளிப்பதிவு அத்வைத் குருமூர்த்தி. தனியார் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் சோனலை எப்படியாவது ஒரு படுக்கையறை காட்சியில் படம் எடுத்து விட வேண்டும் என்று விளையாட்டாக பணக்கார வாலிபனாக ஜாயத் கான் அவர் அந்த பெண்ணிடம் அந்த டைம் லூப், டைம் லைன் அந்த மாதிரிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த பெண்ணை வசீகரப்படுத்தி அவருடைய சோனலுடைய படுக்கையறைக்கு சென்று அவள் பக்கத்திலே படம் எடுத்து அவர் அந்த பெண்ணுடைய உறவாடியதாக ஒரு ஒரு காட்சியை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுகிறது. இதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு அந்த ஊரை விட்டே காலி செய்து தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று விடுகிறார் சோனல். இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஜாயத் கான் சித்தார்த் என்கின்ற அவர் கதாபாத்திரத்தில் அவர் வலம் வருகிறார். இந்த பெண்ணை தேடி சென்று அவளிடம் எப்படியாவது மன்னிப்பு கட்டிவிட வேண்டும், தான் செய்த தவறுக்கு தன்னை மன்னித்து கொள்ளும்படி செய்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த பெண்ணை தேடி அடைகிறார். தேடி அலையும் பொழுது அவள் காசி என்கின்ற அந்த ஊரில் இருப்பதாக அறியப்பட்டு அந்த காசிக்கு சென்று அவளை தேடி அலைந்து அவரை கண்டுபிடித்து அவரிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். இதற்கிடையில் அவருக்கு வந்து காதல் ஏற்படுகிறது. இந்த காதல் கைகூடியதா இல்லையா என்பது கதை. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். அறிமுக நாயகனாக இருக்கக்கூடிய ஜாயத் கான் ஒரு பன்மொழி படைப்பான திரைத்துறைக்கு பொருத்தமான ஒரு நடிகராக நாம் பார்க்கிறோம். அதற்கேற்றாற்போல் அவர் தன்னுடைய சண்டை பயிற்சியாக இருக்கட்டும், பாடல் காட்சியில் நடிப்பதாக இருக்கட்டும், நடிப்பிலும் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. நிறைய பயிற்சி எடுத்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். தன்னை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு கதாநாயகனாக மிகவும் சிரத்தையோடு அவர் செயல்பட்டு இந்த பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். ஒரு புதுமுக நடிகர் என்கின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் முதிர்ச்சியடைந்த ஒரு கதாநாயகனாக நாம் பார்க்கிறோம். இவர் எல்லா மொழி திரைப்படங்களுக்கும் பொருத்தமானவராகத்தான் இருக்கிறார். காசி என்கின்ற அந்த கதைக்களத்தை காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் அத்வைத் குருமூர்த்தி. நாம் காசியை முழுமையாக பார்க்காதவர்கள் இந்த படத்தில் ஒரு காசி யாத்திரையாகவே நாம் பார்த்து ரசிக்கலாம். அந்த ஊருடைய நிலம், மக்கள், அந்த காசி நதிக்கரை, பஜனைகள், யாகங்கள், அந்த அங்கத்து வாழ்வியலை பூரா படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாரு அத்வைத் குருமூர்த்தி. இயக்கம் ஜெயதீர்த்தா அருமையாக இந்த கதைக்களத்தை எடுத்திருக்கிறார். ஒரு காசி யாத்திரையாக காசியை அருமையாக காட்டியிருக்கக்கூடிய இந்த இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசை அமைத்திருக்கக்கூடிய அஜினேஷ் லோகநாதனுக்கும் நாம் நன்றி சொல்லலாம். மீண்டும் ஒரு திரைவிமர்சனத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.